Hi everyone. Today I will talk about cataract surgery. Lens vachcha nalla irukum appindradha pathi naan pesa poren. Indha channel ku neenga pudusana na Dr. Syed Moosa and in the channel la eye pathina ella vishayathaiyum pesa poren. And ungalku edavadhu eye pathi therinjikonuna indha channel subscribe pannunga and bell notification press pannunga so that enoda videos ungalku vandhu serum. So coming to the topic, lenses nariya per neenga poi kelvipatirupinga. Indha lens vekkalaama andha lens vekkalaama cataract surgery ku solittu nariya perukku indha confusion irukum. So இதை பத்தி நான் பேச போறேன். And broader பாத்தீங்கன்னா monofocal, toric, EDOF and multifocal இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் தான் இருக்கு. பிராண்டை பத்தி நான் பெருசா பேசல. And நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க என்ன பிராண்ட் என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த லென்ஸ் உங்களுக்கு வச்சா சூட்டபிளா இருக்கும்ன்றத பத்தி நான் பேச போறேன். So coming to the first, இது monofocal lens. அதாவது மோனோஃபோக்கல்ன்றது வந்து டிஸ்டன்ட் விஷனுக்கு கிளியரா இருக்கும். ஆனா இன்டர்மீடியட் விஷன், நியர் விஷனுக்கு அது சூட்டபிளா இருக்காது. இது வந்து மோனோஃபோக்கல். And யாருக்கு cylindrical power கிட்டத்தட்ட ஒரு 1 cylindrical powerக்கு மேல இருக்கோ அவங்களுக்கு வந்து toric lens distant vision க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே வந்து multifocal வச்சா கூட distant and near vision கூட அந்த toric lens if cylindrical power இருந்ததுனா யூஸ் பண்ணலாம். That is separate thing toric ன்றத பத்தி. இத தவிர பாத்தீங்கன்னா multifocal lenses ன்னு இருக்கு. அதாவது தூர பார்வை, கிட்ட பார்வை and intermediate பார்வை எல்லாத்துக்கும் சேர்த்து multifocal or trifocal lenses ன்னு சொல்றோம். And இதுல பாத்தீங்கன்னா Pan Optics அப்புறம் நிறைய கம்பெனிங்க வந்து இதுல இருக்காங்க. ஜெர்மன் அப்புறம் ஜப்பான் அண்ட் அமெரிக்கன் லென்சஸ், இந்தியன் லென்சஸ் கூட இருக்கு. ஸோ அதனால எந்த மாதிரியான லென்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ்ன்னு சொன்னேன். பட் மல்டிஃபோக்கல் லென்ஸ்ல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கிளேர் ஹேலோ எஃபெக்ட் வரும். அதாவது நைட் டிரைவிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா அதிகமா தெரியும். கண்ணு கூச்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து மல்டிஃபோக்கல் லென்சஸ்ல இருக்கிற பிரச்சனை. அண்ட் ஏன்னா எந்த ஒரு லென்ஸுமே வந்து நம்ம எல்லாருக்குமே சூட்டபிள்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சில பேருக்கு தான் சில லென்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிஃபோக்கல் லென்சஸ்ல வந்து உங்களுக்கு குளோக்கோமா பிரச்சனை இருக்கிறவங்க, ரெட்டினா பிரச்சனை இருக்கிறவங்க, யுவிஐடிஸ் இருக்கிறவங்கலாம் வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ் நாட் சூட்டபிள். மல்டிஃபோக்கல் யாருக்கு சூட்டபிள்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வெளியில போற வேலை இல்லை அண்ட் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சா மல்டிஃபோக்கல் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் இதை தவிர வந்து EDOF லென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது லென்சஸ் இருக்கு. அதாவது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ். இது வந்து கிளியர் ஹேலோலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் விஷன் வந்து கிளியராக இருக்கும். வேறஸ் நியர் விஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிளர்டாக தெரியும். ஸோ இது வந்து EDOF லென்சஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து விவிட்டி அந்த மாதிரி கம்பெனி, அது அகெயின் இது அமெரிக்கன் பிராண்ட், இதெல்லாம் வந்து தே கிவ் இம்பார்ட்டன்ஸ். சிம்பனி, விவிட்டி இந்த மாதிரி லென்சஸ்லாம் வந்து EDOF லென்சஸாக இருக்கு. ஸோ யாருக்கு எந்த லென்ஸ் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 85% ஆஃப் த பீப்புளுக்கு மோனோஃபோக்கல் இல்லைன்னா டாரிக் லென்ஸ் டிஸ்டன்ட்டுக்கு நல்லா கிளியராக தெரியும். கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போடணும். அதாவது இஃப் யூ ஆர் ஹாப்பி வேரிங் கிளாஸஸ் அண்ட் யூ வாண்ட் அ கிளியர் விஷன் அப்படின்னா மோனோஃபோக்கல் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். மோனோஃபோக்கல் இல்லைனா மோனோஃபோக்கல் டாரிக் இஃப் யூ ஹேவ் சிலிண்ட்ரிகல் பவர். சிலிண்ட்ரிகல் பவர் இல்லைனா மோனோஃபோக்கல்லேயே உங்களுக்கு வந்து கிளியர் விஷன் கிடைச்சிடும். ஸோ இஃப் நீங்கள் வந்து எனக்கு எல்லா விதமான இடத்துலையும் எனக்கு வந்து கிளியராக தெரியணும், எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அண்ட் நான் நைட் ட்ரைவிங்லாம் அவ்வளோவா பண்ணல அண்ட் என்னோட ஐ வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா பெஸ்ட் வந்து மல்டிஃபோக்கல் லென்சஸ். ஸோ இவங்களுக்கு வந்து தூர பார்வை, கிட்ட பார்வை, இன்டர்மீடியட் பார்வை எல்லாமே கிளியராக தெரியும். அண்ட் சில பேருக்கு எனக்கு கிளியர் வேணாம், பட் எனக்கு டிஸ்டன்ஸு இன்டர்மீடியட் கிளியராக இருந்தால், நியர் விஷனுக்கு சம்டைம்ஸ் கண்ணாடி போடுற மாதிரி இருந்தால், ரொம்ப பொடியத்துக்கு மட்டும் கண்ணாடி போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா EDOF லென்சஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் தான் EDOF லென்ஸ். இதில் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு விவிடி அப்புறம் சிம்பனி இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குன்னு. ஸோ எந்த லென்சஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன லென்ஸ் வச்சுருக்காங்கன்றத பற்றி கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. யாருக்காவது உங்கள் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா யாருக்காவது சர்ஜரி பண்ணணும், எந்த லென்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது தவிர கேட்ராக்டை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கேன். அதை நான் லிங்க்கில் போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.